Welcome to Jayashree Balan Learn Astrology. Today I am going to talk about Ketu in the Barani Nakshatra in Tamil. First I have to talk in English for a few minutes because previously two videos I released in English, which is I am not comfortable because I am searching the word to talk. So the essence, what I want to talk, that I am forgetting. That is why I am not satisfied with the video which I am talking about. And then more than that, it will won't see, my English is not good, so people will lose their interest in the video. So that is the main reason. So I am very much comfortable to talk in English, Tamil. So I will do one thing, I will write down the description in English so that you can understand. Anyhow, in the board I am writing all the things in the English only, so it is very easy to understand for you all. So now I am going to talk in Tamil. நான் வந்து இன்னைக்கு கேது பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி விரிவாக சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் வந்து நிறையா பேர் வந்து ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதனால் நான் அக்டோபர் எண்டுலேயோ இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ இந்த மாதிரி பேசிக் கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தனாக்க நீங்கள் என்ன மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் ரீச் பண்ணலாம். வந்து இப்போது கொஞ்சம் எங்கள் மாமியார் உடம்பு சரியால் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் பார்த்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து கேது அண்ட் சுக்கரன், கேது இஸ் சிட்டிங் இந்த நட்சத்திரம் பரணி. அது இந்த பரணிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட நட்சத்திரம். இப்போது சுக்கரன், நான் முதல்ல வந்து உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தை பற்றி என்னுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் நிறையா நான் யமனை பற்றி, ஏன்னா அவர் வந்து டைட்டி வந்து யமன், அதனால் நிறையா அதை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது என்னதுன்னு கேட்டேனாக்கா, இந்த சுக்கரன்கிறவர், இந்த பரணிங்கிறது வந்து சுக்கரனுடைய ஜென்ம நட்சத்திரம். அவருடைய அணுஜென்ம நட்சத்திரம் பூரம், அவர் திருஜென்ம நட்சத்திரம் பூராடம். ஸோ இப்போ அப்படின்னாக்கா முதல்ல ஃபஸ்ட்டு சுக்கரன்னா யார்? அவர்னா வந்து நம்ம அசுரகுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குருவை வந்து தேவ குரு அப்படின்னு சொல்லுவோம். சுக்கரனை நம்ம வந்து அசுர குருன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் பாடம் சொல்கிறது யாருன்னு கேட்டனாக்க அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் தான். முதல்ல உங்களுக்கு அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் நான் சுக்கராச்சாரியரை பற்றி, சுக்கரனை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு விரிவாக சொல்ல வரேன். கேது வித் சுக்கரா. இப்போ நம்ம வந்து ஏன்னா இது பரணி நட்சத்திரமாக பார்க்கக்கூடாது, பரணி நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம். ஸோ பரணி சுக்கரன், அவர் உட்கார்ந்துருக்கிறது செவ்வாயோட வீடு, அதில் எடுத்த கிருத்திகா நட்சத்திரம், அதில் அஞ்சு கூடிய சூரியன் அந்த இடத்துல வந்து இதுவாரர், எக்ஸால்ட் ஆறர். அதனால் இந்த இடத்துல அதை பற்றி நம்ம விளக்கமாக ஒவ்வொன்று ஒவ்வொன்றா பாட் பாட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு பேருமே ஆச்சரிய அட்டாகு. அப்போது அவர் வந்து பார்த்தா குரு உங்களுக்கு எல்லாருக்கும் தான் படித்ததை எல்லார்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் வந்து யாருக்கு டிசர்வ்ட் கேண்டிடேட் அவருக்கு தெரியறதோ அவருக்கு மட்டும்தான் குருவானவர் பாடம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் சுக்கராச்சாரியார் எப்படின்னு கேட்டேனாக்க எல்லாருக்குமே அவர் வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார். எந்த அவருக்கு வந்து இதுவுமே கிடையாது, அவருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அவருக்கு வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட் முழுக்க மெட்டீரியல் சக்ஸஸ் தான், மெட்டீரியலை பற்றி தான் அவர் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து காஸ்ட் எல்லாம் பற்றி அவருக்கு கவலையே கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அவருக்கு டஸ் நாட் மேட்டர். அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதை ஆரம்பிக்கிறேன். இப்போது நம்ம வந்து நம்ம வேத பாடசாலை, நான் வந்து திருவிடைமருது, அதனால் எனக்கு அந்த வேத பாடசாலை தான் ஒன்று, மகாதன திருவில் வளர்ந்த ஒன்றா, அதனால் அங்கே வந்து வேத பாடசாலை அப்படின்னு உண்டு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நம்ம நிறைய இடத்துல வேத பாடசாலை உண்டு. வேத பாடசாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து மற்ற ரிலீஜியஸ்காராக யாருமே வர முடியாது. வெறும் பிராம்ணா, அவளுடைய கோத்திரங்கள் சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு அவளுக்கு மட்டும்தான் வசூலி கொடுப்பா. அதே மாதிரியே நீங்கள் முஸ்லீம்னு பார்த்தீங்கன்னா மத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இருக்குது, அவள் வந்து அவளுடைய ரிலீஜியஸ் ப்ரீச்சர் வந்து அவளுக்கு பண்ணுவாள். அது மாதிரி இவா வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸும் ஃபாதர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய ரிலீஜியஸ்க்கு, அவள் ஒன்லி அவள் டீச் பண்ணுறது என்ன கேட்டால் அவளுடைய ரிலீஜியஸ் ரிலேட்டட்
ஹெட் அந்த காஸ்டுக்குள்ளவாளுக்கு மட்டும்தான் டீச் பண்ணுவாள், ப்ரீச் பண்ணுவாள். ஸோ அதனால் அவர் வந்து அதனால தான் குரு அங்கே போகிறோம். அதே நம்ம வந்து சுக்ரன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு கிளாஸில் போய் படிக்கிறோம், நம்ம ஸ்கூலில் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போகாமல் வரல, நமக்கு நடத்தக்கூடிய பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் முஸ்லீமாகவும் இருக்கலாம், கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், நம்ம கூட உட்காந்துருக்கிற ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து சொல்ல முடியாது, நான் பிராமினாக இருக்கேன் அதனால் எனக்கு பிராமின் ஸ்டூடெண்ட் தான் என் பக்கத்தில் உட்காந்துக்கணும், யாரும் உட்காந்துக்கூடாது, எனக்கு பிராமின் டீச்சர் தான் படிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்கூலுங்கிறது வந்து எல்லா ரிலீஜியஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல கூடி படிக்கிறது. அப்போது இப்போ இந்த இடத்துல யார் சுக்கராச்சாரியார் பாருங்கோ, யார் குரு பாருங்கோ. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த குருக்கும் சுக்கராச்சாரியாருக்கும். இந்த இடத்துல நான் எதுக்காக இந்த இடத்துல சுக்கரனை பற்றி எதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டேனாக்க, இந்த இவரோட வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கு தேவதா யாருன்னு கேட்டால் யமன். அப்போது யமனாக இருந்தால் எல்லோரும் பயப்படுவா, ஏன்னா சாவுக்கு இண்டிகேட்டரே வந்து யமன் தான். ஆனால் இவங்க எப்படி சுக்கரனுக்கு போய் அவர் யமனா யமன் போய் டைட்டியா ஆனார் அப்படின்னு கேட்டேனாக்க, சுக்கரன் வந்து 20 வருஷம் தலை கீழே நின்று தவம், அதில் வந்து வெறும் காற்றை மட்டும்தான் ஆகாரமாக உண்டு, அவர் தவம் இருந்து அந்த சஞ்சீவனி இதுங்கிற சஞ்சீவனி வித்யா அப்படிங்கிறது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இது மகாமிருத்யுஞ்ச ஜபா, மிருத்யு அப்படின்னாலே சாவு, அந்த சாவை எதிர்க்கக்கூடியதுக்கு ஜெயா அப்படிங்கிறது ஜெயிக்கிறது, மிருத்யுவை சாவை ஜெயிக்கிறது, அதாவது யமனையே தோக்கடிக்கிறது. எப்படி ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பிரம்மாவால் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்க முடியலையோ, அதுக்காக வேண்டி அவரை திருப்திப்படுத்துறதுக்காக ரோகிணிக்கு வந்து பிரம்மாவை டெய்ட்டியாக ஆக்கினாலோ, அது மாதிரி இந்த இடத்துல யமனை வந்து அவர் யமனுக்கு வந்து சுக்கரனுடைய இடத்துல அந்த வித்யாக்கள் பண்ணும்போது யமனால் ஜெயிக்க முடியாது, யமன் தோற்று போகிறார். அதனால தான் அங்கே வந்து யமனுக்கு டெய்ட்டியாக இருக்கா. இங்கே இன்னொரு ஸ்டோரியும் உண்டு, அதாவது சத்யவான் சாவித்ரி அப்படி அந்த இதுலேயும் என்னன்னு கேட்டேனாக்கா, சாவித்ரி வந்து அவருடைய கணவர் இறக்கிறத அவள் கண்ணால் பார்த்தாளாம். அதனால இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இது உண்டு, சில சமயம் இரவை இறப்பை வந்து ரொம்ப கிட்டக்க கூட போய் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி கூட இவாளுக்கு உண்டு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்கார். அது மாதிரி அவள் அந்த அவள் போயிட்டு சாவித்ரி ஆனவள் அவ்வளோ தூரம் விரதம் இருந்து பகவானை வணங்கி, அதனால் அந்த யமனே தன்னுடைய இதை வந்து விட்டுட்டு அவன் கணவனுக்கு உயிரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சாவித்ரியோட மாமனார் வந்து தன்னுடைய கிங்டமே இழந்துட்டாராம். அந்த ராஜ்யங்கள் எல்லாம் இழந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் யமன் திருப்பி கொடுத்தாராம். ஸோ அதனால யமனையே ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இவாள்கிட்ட அப்படிங்கிறது இந்த 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 பரணி நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ இங்கே இப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பேச வர போகிறோம். இதெல்லாம் வந்து நான் சுக்கரனை பற்றி சொன்ன கதை. இப்போ என்ன ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து உங்களுக்கு முன்னாடியே நிறையா கேதுவை பற்றி சொல்லியாச்சு. இந்த இடத்துல அவர் வந்து கனெக்டர், இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு உயிரையும் உடலையும் ஒரு இணைக்கக்கூடிய வேலை அவருக்கு. அதனால் அவர் விநாயகர், அவருக்கு அஸ்வினி குமாரை வந்து நம்ம இது எந்த இடத்துலையும் வணங்குறது கிடையாது, விநாயகராக வணங்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போது அதே சமயத்தில் சுக்கரன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இது சுக்கரன் வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் வாட்டர் எலிமெண்ட் சொல்லியிருக்கேன், ஆனால் இது வந்து நெருப்பு கிரகம். செவ்வாய் வந்து செவ்வாயுடைய வீடு மேஷமானது, அது நெருப்பு கிரகம். அந்த நெருப்பு கிரகத்தில் இந்த சுக்கரன் ஆனவர் எப்படி வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லணும். என்னதுன்னு கேட்டால், முதல் விஷயத்தை சொல்லிட்டு மூணாக பாயிண்ட் பாயிண்ட்டாக வரேன். இப்போ எப்படி கேட்டால், சுக்கரன் யார் அப்படின்னு கேட்டேனாக்கா, எப்படி சூரியனுக்கு புதன் வந்து ஒரு மினிஸ்டரோ, அதே மாதிரியே சூரியனுடைய மனைவி வந்து சந்திரன், சந்திரனுக்கு வந்து மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் சுக்கரனாம். அதனால தான் எப்போவுமே சுக்கரனும் வந்து 45 டிகிரி கிட்டே சூரியன் கிட்டேயே இருப்பாராம், ஏன்னா அவர் மனைவியோட மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால அவள் பக்கத்தையே இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு எப்போவுமே பொண்டாட்டியோடைய மினிஸ்டர், பொண்டாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னாக்க அந்த பிஸ்னஸ் பண்ணுற விஷயத்தில் அவத்தில் எங்கேயா லாஸ் ஆகிடுமா சொல்லிட்டு கணவர் அதில் ஒரு நோட்டம் வைக்கிறது உண்டு. அது மாதிரி அது யாரு கிட்டே முதல்ல பண்ணுறது யார், கொள்ளறுபடி பண்ணுறது யாருன்னா மினிஸ்டர் எதாவது பண்ணிடுவாரான்னு சொல்லிட்டு அவள் கிட்டே தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். அது மாதிரி அவருடைய இது வந்து ஜாஸ்தி சுக்கரனுடைய இருக்கிறது உண்டு. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இன்னொன்று என்னதுன்னு கேட்டால், அடுத்தது என்னதுன்னு கேட்டேனாக்கா, சுக்கரன் ஆனவர் ஆக்சுவலாக சொல்ல பார்த்தேனாக்கா, சுக்கரன் வந்து நம்ம பெண்ணாக சொல்கிறோம், ஆனால் இந்த இடத்துல சுக்கரன் வந்து ஆணாக சொல்கிறார் அந்த ஆத்தர் சொல்ல. எதுக்கு அப்படின்னு கேட்டேனாக்கா, அது தான் சுக்கரன்கிறது என்ன கேட்டால் வாட்டர் எலிமெண்ட். வாட்டர் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால
அதாவது ஸ்பெர்ம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் தான் வந்து ஒரு வீட்டை உருவாக்குறான், ஒரு வீட்டை கட்டி காக்கிறது. கணவன் எங்கேயா வெளில சுற்றி போயிருந்தா கூட மனைவி தான் வந்து வீட்டை கட்டி காப்பாற்றி வரவாள் புறவாளுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுறது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல செவ்வாயை வந்து மனைவியாகவும் சுக்கிரனை வந்து கணவனாகவும் பார்க்குறா. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தையானது உருவாருது. ஸோ அந்த கன்செப்ஷனுக்கு இந்த இடத்துல ஒரு பெண் எனர்ஜி ப்ளஸ் ஆண் எனர்ஜி அப்படிங்கிறது செவ்வாய்ங்கிறது ஒரு எனர்ஜியாக பார்க்கலாம், செவ்வாய் சுக்கிரனை வந்து ஒரு பெண்ணாக பார்க்குறோம், எல்லா இடத்தையும் சுக்கிரனை வந்து நம்ம பெண்ணாக தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். பட் இதில் வந்து இந்த பிரசாந்த் திரிவேதி அப்படிங்கிறவர் வந்து இது மிக அழகாக விளக்கியிருக்கார் இந்த சுக்கிரனையும் செவ்வாயையும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு ஒரு எனக்கு இங்கே அந்த ஃபிஃப்த் லார்டு அந்த மேஷத்துலேருந்து பார்க்கும்போது அஞ்சு கூடிய சூரியன் வந்து இந்த இடத்துல வர, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு ரொம்ப மிக அழகாக நம்ம பார்க்க முடியும். அதாவது சோலுக்கு இண்டிகேட்டர் வந்து சூரியன், அதை ஒரு உடலுக்கும் ஒரு இதையும் வந்து உயிரையும் இணைக்கிறது கேது. இந்த இடத்துல முதல்ல குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு வேணும் இல்லையா, ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதானே குழந்தையும் முதல்ல உருவாகும். ஸோ அந்த சுக்கிரன் ஆனவர் பெண்ணாகவும் செவ்வாய்ங்கிற ஒரு ஆணாகவும் இருந்து அந்த குழந்தைன்னு ஒன்று உருவாகும் போது கேதுவானவர் வந்து அதில் வந்து உயிரை செலுத்துறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் விஷயம் என்னதுன்னு கேட்டேன்னாக்கா உங்களுக்கு வந்து சட்டன் மறந்து பெடுத்து சரி ஒரு நிமிஷத்தில் வந்துவிடுது சரி. அப்போ இன்னும் சொல்லலாம், அப்போ இதில் வந்து கேட்டிங்கன்னா அந்த பர்ணி நட்சத்திரம், இந்த இடத்துல வந்து பர்ணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து நீச்சம் அடைகிறார். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு இது நெருப்பு கிரகம், இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் நீச்சம் அடைகிறதுனால அதே இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இதோடைய பாதங்கள் இப்போ சுக்கரம் இந்த புது இது வந்து பரணியோட முதல் பாதம் வந்து சிம்மத்திலையும் இரண்டாம் பாதம் வந்து கண்ணிலையும் மூணாம் பாதமானது கேதுக்கு ஏழாம் இடம் அதாவது மேஷத்துக்கு ஏழாம் இடம் அதாவது நம்மளுடைய கணவன் மனைவி ஸ்பௌஸ் அப்படிங்கிற கலத்திரக்கார இடத்துல அந்த துலால போயிட்டு கேது அங்கே போயிடும். நவாம்சத்தில் போகும்போது அந்த இடத்துல சனி உச்சம் அடைகிறார், ஏன்னா பர்ணி நட்சத்திரம் தான் சனி நீச்சம் அடைகிறார். அதனால் இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கண இங்கே வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி ஒரு கேது பர்ணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் இருந்ததுன்னா மெரிட்டல் லைஃப் வந்து அவ்வளோ சக்ஸஸாக இருக்காது. பட் இதில் பாட்டம் லைன் என்ன, இவ்வளோ தூரம் நான் பேசினேன் இதுக்கு பாட்டம் லைன் என்ன, இந்த கேதுக்கும் ஆனவர் பர்ணி நட்சத்திரத்தில் இருந்தால் அதுக்கு பாட்டம் லைன் என்னன்னு கேட்டேனாக்க நம்ம கடவுளை வணங்கினால் நல்ல மிருத்தியம் இதெல்லாம் பண்ணும்போது இருக்கும் எவ்வளவு தான் உயிருக்கு, ஏன்னா சனி நட்டில் நீச்சம் அடைகிறார். அதனால் உயிருக்கு எத்தனை தான் ஆபத்து வந்தால் கூட மிருத்தியம் ஜபம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளால் உயிர் பிழைச்சி வர முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதுதான் பாட்டம் லைனே. கேதுங்கிறவர் வந்து மோட்சக்காரகன், இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து யமன் அதனுடைய தெய்வமாக இருக்கிறதுனால அப்போது அந்த சாவுக்கு இது வந்து யமன் தான் வேணும். அப்போது இவர் வந்து மோட்சக்காரகன் அப்படின்னா யாரும் பயப்படக்கூடாது. அதாவது இவர் வந்து கனெக்டர், கேது வந்து கனெக்டர், இந்த இடத்துல சுக்கிரன் வந்து பிகினர், ஈஸ் அ கிரியேட்டர், ஈஸ் நாட் த டிஸ்ட்ராயர். ஓகே முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஈஸ் நாட் த, ஏன்னா அது யமனாக இருக்காளே டைட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் நாட் அ டிஸ்ட்ராயர், ஹீ இஸ் த கிரியேட்டர். அதனால நீங்க வந்து பகவானை வணங்கினால் சாவை கூட வெல்லலாம் அப்படிங்கிறது பாட்டம் லைன். இதுதான் எனக்கு வந்து கேது பர்ணி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.